நீ மயிலாப்பூர் நிசியா ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான சோஃபா வந்திருக்கு. கிரீன் கிரீன் ஹேண்டில். நிஃபியானா யாரு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே நிஃபியா நிஃபியான்னு தான் வந்து. நிஃபியானா எங்க அக்கா. அக்கா அக்கா பேர்ல ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ராசியான பேர். எங்க அக்கா பேர்ல ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து அது நான் சொன்னேன் சோஃபாவை பார்த்து நான் விற்க ஆரம்பிச்சேன். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபர்ஸ்ட் கம்பெனி சப்ளை பண்ணியிருந்தோம். அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவங்க லோ பட்ஜெட்டுக்கு வாங்குவாங்க. வாங்கி நம்மளுக்கு பேமெண்ட்டும் நல்லா ஒழுங்காக தரமாட்டாங்க. அப்போ தோணுச்சு அப்பா கஷ்டப்படுறத நம்ம வந்து மக்களுக்கு தெரிய வைக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போ ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்கும்போது இந்த ஐடியா வந்துச்சு. அப்பாட்ட போயிட்டு ஒரு நாள் கேட்டேன், அப்பா இது போடலாமாப்பான்னு கேட்டேன். அப்போ வந்து வந்து ஏதாச்சும் பின்விளை வருமானு கேட்டாரு. அதெல்லாம் வராதுப்பா, ஒரு வாடி போட்டு பார்க்கலாம்னு அப்பா வச்சு போட்டேன். அவ்வளோ ஹிட் ஆகல. நான் 1000 ரூபாய் சோஃபா ஃபஸ்ட்டு பேசினேன். அதுலேருந்து மக்கள் அது நல்லா வியூவர்ஸ் போயிடுச்சு. அப்போ மக்களுக்கு என் வாய்ஸ் ரொம்ப பிடிக்குது. நான் போட ஆரம்பிச்சேன். அது உள்ள லெவலுக்கு ஆயிருக்கு. அப்படி வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறாங்கல்ல, சினிமாவில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. சினிமாவில் நடிக்கிறதுக்கு சீரியல் நடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புலாம் வருதா? நிறைய வாய்ப்பு வருது. அவங்க கூப்பிட்டு நிறைய படத்துக்கு வாய்ப்பு, 2-3 படத்துக்கு வாய்ப்பு வந்திருக்கு. என்ன படம் பண்ணுறீங்க? விக்னேஷ் சிவன் அவங்களது படம். இது இவர் ஹீரோ வந்து இவர் பிரதீப் ரங்கநாதன். அவர் கூட ஒரு படம் இருக்கு. அப்புறம் நெல்சன் கூட, நெல்சன் அங்கிள் அண்ணா கூட ஒரு படம் இருக்கு. சூப்பர். ரெண்டுமே பெரிய படம். ரெண்டுமே பெரிய படம். இப்போ எப்படி இருக்கு நீங்க சினிமாக்கு போயிட்டு உங்களுக்கு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்குலாம் எப்படி? அது எப்படி இருக்கு? எக்ஸைட்டா இருக்கு? அது இன்னும் ஆமா ஒரு எக்ஸசைடா இருக்கு. ஒரு சந்தோஷமா ஒரு புத்துணர்ச்சி வருது. நல்லா இருக்கு. அது இது பண்ணாதான் தெரியும், ஃபீல் பண்ணாதான். இன்னும் அது இது வரல. படம் வந்தா ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமா வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவாவும் வரும், நெகட்டிவாவும் வரும். அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? நம்ம வழியில எது வேணா வரும். முள்ளுக்கு இல்ல, நம்ம வெட்டி எடுத்துட்டு போயினே இருக்கணும். அதுதான் என் டைலாக்கு. வந்து சொல்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வழி ஸ்டேட் வழி. நம்ம என்ன சோஃபா தான் தரோம், அவங்க சொல்லிக்கிட்டோம். அவ்வளவுதான். நிறைய சப்போர்ட் மக்கள் தராங்க. இப்போ அந்த இப்போ ஏதாவது பேட் கமெண்ட் போடுறாங்கன்னா அதுக்கு 100 கமெண்ட் நல்ல கமெண்ட் வருது. நீங்கள் எப்படி அப்படி பேசுவீங்கன்னு அப்போ அது எனக்கு ஒரு மைண்டில் வந்தது. மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்த எல்லாம் ஏன்னா அப்போ தான் நினச்சேன். அப்போ தான் எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்தது.